இலங்கை கிரிக்கெட் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை 3-0 என வென்றதுடன் ஒருநாள் போட்டித் தொடரையும் இந்திய அணி வென்றிருக்கிறது. 5 போட்டிகளில் 3-0 என இந்தியா முன்னிலை பெற்றிருக்கிறது. தோனி விளையாடக்கூடிய 300வது ஒருநாள் போட்டியிலும் வென்று 4-0 என முன்னிலை பெற்று ஒயிட் வாஷ் செய்வதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது. இந்த தொடர் முடிந்ததும் அடுத்ததாக ஆஸ்திரேலியா அணி இந்தியாவுக்கு வருகிறது. 5 ஒருநாள் போட்டிகள், 3 T20 போட்டிகள் கொண்ட தொடர்கள் நடக்க உள்ளது. தற்போது வங்கதேசம் சென்றிருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா அணி 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுகிறது. நடந்து முடிந்த முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் முறையாக ஆஸ்திரேலியா அணியை 20 ரன்களில் வென்றிருக்கிறது வங்கதேசம். இங்க அடிச்சா அங்கு வலிக்கும் என்பதற்கு எதிர்மறையாக வங்கதேசம் கொடுத்த அடி இந்தியாவுக்கு தெம்பை அளித்திருக்கிறது. இலங்கைக்கு எதிராக வென்று விடுவோம், அடுத்து வலுவான ஆஸ்திரேலியாவை சந்திக்க வேண்டியிருக்கே என்று உள்ளுக்குள் ஒரு கிளி நமது இளம் வீரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். தற்போது அந்த கிளியில் விடுபட்டுள்ள நம்முடைய புலிகள் ஆஸ்திரேலியாவை சந்திக்க ஜாலியாக உள்ளன. 1877 இங்கிலாந்துடன் உலகின் முதல் டெஸ்ட் போட்டியில் துவங்கி ஆஸ்திரேலியா இதுவரை 801 டெஸ்ட் போட்டிகளில் 377 வெற்றி, 215 தோல்வி, 207 டிரா செய்திருக்கிறது. 2 டெஸ்ட் போட்டிகள் டையில் முடிந்துள்ளன. இவ்வளவு வலுவான புள்ளி விவரங்கள் உள்ள ஆஸ்திரேலியாவை வங்கதேசம் வென்றுள்ளதால் நமது வீரர்களுக்கும் ஒரு தெம்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா ஒரு சோட்டா அணி கிடையாது, இது கண்டிப்பாக நம்முடைய வீரர்களுக்கு தெரியும். எனினும் வங்கதேச அணிக்கு எதிரான தோல்வி இந்திய வீரர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கும்.